வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒர்க் டன் இன் ட்விஸ்டிங் எ ஒயர். அதாவது ஒரு ஒயரை வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணி அதோட டோட்டல் ஒர்க் டன் வந்து எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஒயர் வந்து எடுத்துக்கிறோம். அதோடய லென்த்து வந்து கேபிட்டல் எல், ரேடியஸ் வந்து ஏ. இது வந்து அப்பர் எண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. லோயர் எண்டில் வந்து டவ் யூஸ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது கிடைக்கக்கூடிய ஆங்கிள் தான் வந்து தீட்டா. ஸோ இப்போ டவ் வந்து சி அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. ஸோ கேபிட்டல் சி இஸ் ஈக்குவல் டு சி டீட்டா. இதில் வந்து டீட்டா அப்படின்றது வந்து ஆங்கிள். இப்போ வந்து நம்ம ஒர்க் டன் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ சி இஸ் ஈக்குவல் டு சி டீட்டா இருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்து நம்ம டி டீட்டா வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ சி டி டீட்டா இஸ் ஈக்குவல் டு சி டீட்டா டி டீட்டான்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஒர்க் டன். இப்போ வந்து நம்ம டோட்டல் ஒர்க் டன் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் ஒர்க் டனுக்கு வந்து லிமிட் அப்ளை பண்ணணும். ஸோ லிமிட் வந்து ஜீரோலேருந்து டீட்டா வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ டபிள்யூ ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஜீரோ டு டீட்டா சி டீட்டா டி டீட்டான்னு கிடைக்குது. ஸோ இதில் வந்து சி வந்து கான்ஸ்டன்ட். அப்போ டீட்டாவை மட்டும்தான் நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணணும். இப்போ பொதுவாக எக்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பை டூ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அப்போ டீட்டானும் போது டீட்டா ஸ்கொயர் பை டூன்னு கிடைக்கும். சி இன்டூ டீட்டா ஸ்கொயர் பை டூ, லிமிட் வந்து ஜீரோலேருந்து டீட்டா. ஸோ இப்போ அந்த லிமிட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி டீட்டா தான் இருக்கும். ஸோ டீட்டா ஸ்கொயர் பை டூ அப்படியே தான் இருக்கும். ஸோ மைனஸ் ஜீரோ ஜீரோ தான். ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா சி டீட்டா ஸ்கொயர் பை டூ. ஸோ இதை வந்து ஒன் பை டூ சி டீட்டா ஸ்கொயர் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்மளுக்கு தெரியறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒயரை ட்விஸ்ட் பண்ணும் போது அதோடய டோட்டல் ஒர்க் டன் எப்படி இருக்குன்னா, அந்த ஒயர் வந்து பொட்டான்ஷியல் எனர்ஜியாக வந்து ஸ்டோர்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒர்க் டன் இன் ட்விஸ்டிங் அ ஒயர். ஸோ இதுக்கான நோட்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.